ஹலோ வால்டர். சொல்லுங்க ப்ரொஃபசர். ஆமாம், இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன், அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்க. என்னன்னா, நம்ம யூஜிசி ரஷ்யா பற்றி பார்த்தேன். என்ன என்ன விஷயம்? யூஜிசி ஆல்ரெடி ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபைனல் இயர் எக்ஸாம் பற்றி. அதை பற்றி ஆமாம், ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசி கால் பண்ணி பேசியிருந்தேன். நிறைய நிறைய பேசணும். ஆமாம், அதில் என்ன சொல்லி பேசுவோம், நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம்னு சொன்னோம். ஆமாம், இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. இந்த அப்டேட் படி ஃபைனல் இயர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகிருச்சு. அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த யூஜிசி கைட்லைன்ஸை மஸ்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன ப்ரோ அது? என்ன ப்ரோன்னா, நம்ம ஆல்ரெடி எல்லா யூனிவர்சிட்டி எல்லா ஸ்டேட் வந்து கேன்சல் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நம்ம சிஎம் கூட ஒரு லெட்டர் எழுதிச்சிருந்தாங்க. அதாவது அந்த எக்ஸாம் கேன்சல் பண்றதோ இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டிஸ் வந்து எங்ககிட்ட ஸ்டேட்கே கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான அப்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி எந்தெந்த ஸ்டேட்லாம் கேன்சல் சொல்லியிருந்தாங்களோ அவங்க திருப்பி அந்த எக்ஸாம் வச்சு ஆகணும். எது செப்டம்பர் 2020க்குள்ள. ஐயோ பாவம். இதனால எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. இதுக்கு எந்த ஸ்டேட்ல யாரும் ஒண்ணும் சொல்ல, ராஜஸ்தானோட எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம், அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளும் ப்ரே ஃபார் கேன்சல் ஃபைனல் எக்ஸாம் ஹேஷ்டாக் போட்டுக்க வேண்டியதா, மனசில் நினைத்துக்க வேண்டியது. இன்னொரு நியூஸ் இருக்கு ரஷ்யா சம்பந்தமா. அது என்ன? நம்ம வேணா அந்த கொரோனா பத்தி சொல்லியிருப்போம், மேல் வீடு கீழ் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு கூட பேசியிருப்போம். ஆமா, இப்ப என்னன்னா அந்த வேக்சின் பத்தி கேட்டுருக்கோம். நம்ம கூட இந்தியாவில கோவாக்சின் கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த நியூஸ் பீக்ல இருந்துச்சு. ஆமா, பாரத் இன்ஃபோ. அதே மாதிரி ரஷ்யாவில கொரோனா கேஸ்க்கான வேக்சின் வந்து இப்போ அதுக்கான வேக்சினுக்கான எல்லா ட்ரையல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஒரு வேக்சினாக வச்சிருக்காங்க. வரே வா. அது என்னன்னா ப்ரீ கிளினிக் கிளினிக் ட்ரையல் இருக்கும். இந்த ப்ரீ கிளினிக்னா அனிமல்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கிளினிக்ல ஒரு 4 பேஸ் இருக்கும், அந்த 4 பேஸ்லயும் ஹியூமனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ சரி சரி. இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் நாடு வந்து ரஷ்யா. நம்ம கூட இந்த பிரச்சனையில தான் ஆகஸ்ட் 15 வந்துச்சு, கோவாக்சின் கேன்சல் ஆச்சு. ஆமா ஆமா. இது ரஷ்யாவில் இருக்கிற செக்ஸ்லோவா யூனிவர்சிட்டி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. செக்கோஸ்லோவியா. ஆமா. அப்போ நம்ம ஊருக்கு ரஷ்யா கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊர்ல டாப் 3ல இருக்கோம், டாப் 2 டாப் 1 தான் இருக்கு. ஆமா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி காலைல இன்னொன்று நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மார்னிங் வந்து கூகுள் சிஓ இருக்கல சுந்தர் பிச்சை, அவருக்கும் நம்ம பிஎம் மோடி அவங்களுக்கும் மீட்டிங் போயிருக்கு, ஒரு மீட்டிங். ஓகே. அதில் வந்து இந்தியாவோட எக்கனாமி, டிஜிட்டல் எக்கனாமி, இந்த மாதிரி இதுக்கெலாம் கூகுளோட சப்போர்ட் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ பங்களிப்பு தருவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளமாக நிறைய பேருக்கு நியூஸ் போயிருக்கு. சரிங்களா, பேசியிருக்காங்க. ஓகே, பேசி முடிச்சுட்டு கடைசியில் நம்ம சிஓ சுந்தர் பிச்சை ஒரு ட்வீட் போட்டிருந்தது. என்னன்னா, இந்தியாவோட டிஜிட்டல் எக்கனாமி இருக்குல்ல, டிஜிட்டல் இந்தியான்னு பேசிட்டு போகல. ஆமா, அதுக்கு வந்து அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், நல்லா பண்றாங்க. அதுக்கு வந்து கூகுள் இந்தியாவில இருந்து ஒரு $10 பில்லியன் வந்து நாங்க ஃபண்டா கொடுக்குறோம். ஓ, கூகுள் சப்போர்ட் பண்றாங்க நமக்கு. ஆமா, எங்களோட ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. நல்ல விஷயம் தானே? ரொம்ப நல்ல விஷயம். ஒரு வளர்ந்த டெக்னிக்கல் நிறுவனம் வந்து இந்தியாவோட டிஜிட்டல் எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஆமா, அதுவும் இல்லாம அவர் வேற நம்ம மண்ணின் மைந்தன், தமிழர் வேற. யா, சப்போர்ட் பண்ணுவாரு. பார்ப்போம் பார்ப்போம். அழகான நியூஸ். அப்படி இன்னொன்று இருக்கு. என்ன நியூஸ்? வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தா இருக்கு, யாண்டும் இடும்பே இல. இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். இது நான் நியூஸ் தான் கேட்பேன். ஆமா, இது நான் நியூஸ் சொல்லு, நீயே சொல்லுவேன். சரி, பாப்போம் வாழ்றேன். ஓகே ப்ரொஃபசர், டாடா.